அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து ஒரு ஃப்ரெஷ் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து டெட் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கு உண்டான ரீகரெக்ஷன் வந்து இன்றைக்கி டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து 7/3/2002 அன்னைக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த டைமிங் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 26/4/2022 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுற டைம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பேப்பர் 1 வந்து 230,878 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து 400,886 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. பேப்பர் 1, 2 டோட்டல் பேர் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 632,764 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது, ரீகரெக்ஷன் பண்ணணுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, கோரிக்கை மனு வச்சுருந்தாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து பரிசீலனை பண்ணி இப்போ நமக்கு வந்து அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாமல் விட்டுருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்து ஒரு ஜீவோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து 11/7/2002 டு 16/7/2002 வரைக்கும் நம்ம வந்து எதாவது ரீகரெக்ஷன் இருந்தால் நம்ம அந்த ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம். அவங்களுடைய வெப்சைட் ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தின் வாயிலாக செய்யப்பட்டுள்ளது. இதை வந்து இதுக்கப்புறமே வந்து நமக்கு எந்த டைமும் தரமாட்டாங்க ரீகரெக்ஷன் பண்ணுறதுக்கு. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 மிஸ்டேக் இருக்கிறவங்க ரீகரெக்ஷன் போய் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்குள்ளே உங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணாதவங்களும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். All the best students. Okay, thank you.